வெல்கம் டு சேனல் செவன் தமிழ். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் கீழக்குயில்குடி அப்படின்ற கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்க வடிவேல்கரை ஐயனார் மற்றும் கருப்பசாமி கோயிலில் தான் இருக்கோம். இது நிறையா பேர் ஐயனார் கோயில்னு கேட்டோன்னு வழி கேட்டால் நம்ம ஐயனார் கோயிலா, அது இங்கே இல்லையே, கருப்பசாமி கோயில் தான் இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் உள்ளே வந்து ஐயனாரும் இருக்கார், கருப்பசாமியும் இருக்கார். அதனால் இது வந்து வடிவேல்கரை ஐயனார் கருப்பசாமி கோயில் தான். இப்போ இந்த இடத்துல ஒரு ஆலமரம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, நம்ம பேக்ரவுண்டில் ஒரு ஆலமரம் இருக்குல்ல, இந்த இடத்துல நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. அப்படி என்னென்ன படம்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மொதல் பார்க்க போகிற படம் வந்து நம்ம தளபதி படம். தளபதினா அந்த தளபதி இல்லைங்க, நம்ம சினிமாவில் இருக்க தளபதி விஜய் படம். அதில் வந்து ஜில்லா அப்படின்ற படம். அதில் ஓப்பனிங் சீன், அதாவது எழுத்து போடுவாங்களே, அப்போ வந்து விஜய் வந்து சின்ன பையனாக இருப்பார். அப்போ மோகன்லால் பொண்ணுக்கு வந்து காது குத்துவாங்க. அப்போ இந்த குளத்தை நல்லா காமிச்சிருப்பாங்க. இந்த முன்னாடி வந்து ஒரு பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ போலீஸ் வந்து அவங்க அப்பாவை வந்து விஜயோட வளர்ப்பு அப்பா மோகன்லாலை வந்து திட்டாரு அப்படின்றதுக்காக போலீஸுன்னு பார்க்காம பேட்டை எடுத்து அடிச்சிருவான், அந்த சின்ன பையன் அடிச்சிருவான். அந்த சீன் வந்து இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து தனுஷ் நடிப்பில் வெளிவந்த ஜகமே தந்திரம் அப்படின்ற படம். அந்த படத்தில் வந்து இந்த பின்னாடி தெரியுது இல்லையா, அந்த கட்டை உக்காந்துருக்காங்க பாருங்கள் எல்லோரும். அந்த இடத்துல ஒரு பெட்டி கடை மாதிரி செட்டு போட்டு இந்த ஆலமரத்தை நல்லா காமிச்சிருப்பாங்க. பெட்டி கடை மாதிரி செட் போட்டு அவனை நான் போட்டுறவா அப்படின்னு தனுஷ் துள்ளுற மாதிரியான சீன் ஒன்று எடுத்திருப்பாங்க. அது இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. அப்புறம் நம்ம விஜய் சேதுபதி கூட்டத்தில் ஒருத்தராக அறிமுகமாகி, அப்புறம் ஹீரோவாகி, அப்புறம் வில்லன் ஆகி பாலிவுட் ரேஞ்சுக்கு போய் தெலுங்குலையும் வில்லன் பண்ணி கடைசியில் அவர் நடிக்காதது வெப்சீரீஸும் சீரியல் தான் அப்படின்பாங்க. அதே மாதிரி வெப்சீரீஸுக்கும் நடிச்சிட்டாரு, இப்போ சீரியலுக்கும் ஒரு இதில் ஏதோ ஒரு சீரியலில் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. விஜய் சேதுபதி ரசிகர்கள்லாம் வந்து ஜி தமிழில் ஒரு சீரியலில் வந்து காப்பாற்றுறாரு. இப்படி எல்லா இடத்துலையும் அவர் இல்லாத இடமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட விஜய் சேதுபதி நடித்த படம் வந்து தர்மதுரை. அந்த படத்தில் ஒரு தரமான படம்னே சொல்லலாம். அந்த படத்தில் வந்து நான் போகிறேன் காட்டிலேவா, அதை ஒரு பாட்டு வரும். அதில் வந்து மெடிக்கல் கேம்ப் போடுற மாதிரி ஒரு சீனு, இந்த ஆலமரத்தை கீழே செட்டு போட்டு அப்படியே மெடிக்கல் கேம்ப்லாம் போட்டு எடுத்திருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாசாணி அப்படின்ற ஒரு படம். அதில் வந்து மல்லி மல்லி அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு ஃபுல்லாகவே இங்கே தான், இந்த இடம்லாம் ஹோட்டல் மாதிரி இட்லி கடை மாதிரி போட்டு ஃபுல்லாக பாட்டு ஃபுல்லாகவே இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. இப்படி நிறைய படங்கள் இந்த பகுதியில் எடுத்திருக்காங்க. இது மட்டுமா ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மட்டும் கிடையாதுங்க. இந்த தெரியுது பாருங்கள், தாமரக்குளம். இந்த தாமரக்குளம் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு. அதுக்கு மேலே இருக்க மலை இருக்குது பார்த்தீங்களா, சமணர் மலைன்னு சொல்லுவாங்க, இந்த மலையும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு. இதுலேயும் நிறைய திரைப்படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன படங்கள் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.